சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு எண்ணற்ற ரசிகர்கள், தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் எண்ணற்ற ரசிகர்கள் இருக்காங்க. அந்த வகையில் ரசிகர்கள் சாதாரண ஆள்லேருந்து பெரிய பெரிய ஆள் வரைக்கும் இருக்காங்க. அதாவது வந்து ஒரு ஒரு நாட்டோட ஒரு நாட்டோடைய அதிபதி கூட ரஜினி அவர்களை பிடிக்கும். மலேசியா அதிபர், நம்ம இந்திய அதிபர், நிறைய பேர், ஒவ்வொரு நாட்டோடைய அதிபர்கள் எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களை பிடிக்கும். அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் அவர்களை நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து வாங்க, எங்கள் நாட்டுக்கு வந்து வாழுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே கொடுத்து உங்களுக்கு மரியாதையை நாங்கள் வச்சுக்கிறோம், நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து வாழணும் அப்படின்னு பல நாடுகள் சூப்பர் ஸ்டார் அவர்களை வரவேற்கிறாங்க. மொத்தம் குறிப்பாக பார்த்தா உலகத்தில் 28 நாடுகள் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு க்ரீன் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து எங்கள் நாட்டில் வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து 3 பேருக்கு கூப்பிட்டுருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலையும். எப்படின்னா அந்த 3 பேர் யாருன்னா அமிதாப், தெண்டுல்கர், ரஜினி. நம்ம இந்தியா லெவலில் இந்த 3 பேரை வந்து எங்கள் இதில் வந்து எங்கள் நாட்டில் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அந்த செய்தி தான் பார்க்குறீங்க. இங்கிலாந்து பாப்புலர் சிட்டிசன் என்ற ஆய்வு அமைப்பு சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்தது. அதில் இந்தியாவில் வாழும் 3 பேருக்கு உலக நாடுகள் கிரீன் கார்டு தர ஆவலோடு இருக்கும் பிரபலங்களில் ரஜினி முதலிடத்தில் இருக்கிறார். 2 இடம் அமிதாப், 3 இடம் சச்சின் தெண்டுல்கர். ரஜினிக்கு 28 நாடுகள் கிரீன் கார்டு தர ஆயத்தமாக உள்ளது. பாருங்கள், சாரி நான் 3 நடிகரும் சொல்லிட்டேன், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு மட்டும் கிரீன் கார்டு தரத்துக்கு 28 நாடுகள் இருக்குது, முதலிடத்தில் இருக்கிறார். இந்த மாதிரி பெருமைலாம் எங்கெங்கே கிடைக்கும்? அவர் பாருங்கள், தமிழ்நாட்டை நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இறந்தாலும் தமிழ்நாடு தான், என் தமிழ்நாட்டு மக்களுக்கோசம் தான் இருக்கும் அப்படின்னு அப்போவே சொன்னார். அந்த வார்த்தையை இன்னி வரைக்கும் காமந்து பண்ணின்னு வராருங்க. ரியலி கிரேட் சூப்பர் ஸ்டார்.